Sarjapai, ya, 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 ya
அம்மா ஊர்ல என் தம்பி சௌக்கியமா யாரா உன் தம்பி அவன்தான் ஐயா கிட்ட அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் ஓஹோ அசிஸ்டன்ட் குழந்தைய கேக்குறியா உயிரோட தான் அம்மா அம்மா சென்னையா சென்னையா வந்திருக்கிறமா என்னப்பா உடம்புல ஒரே அடியை அழைச்சு போச்சு சரியா சாப்பிடுறீங்க ஐயா சாப்பிடுறேன்னு மாமா நல்லா இருக்கா மாமா மாமா வந்து மண்ணா கட்டியாவும் மனுஷனா அவரு அவருடைய போக்கு எனக்கு பரவர பிடிக்கவே இல்லை எனக்கு அழுகையும் ஆத்திரமா வந்தது நான் நேரா இங்க ஓடி வந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சரி சரி நீ பலகாரத்தை சாப்பிடு பசியோட இருக்கிற மறைந்தொழியும் இப்புவி மேல் நீ
பாம் எங்கும் போம் இவ்வையம் தனே தம் இது ரொம்ப பிரமாதமா இருந்ததுல சகிக்கல மகா மட்டம் ஏன்டா அப்படி சொல்றீங்க நல்லா தானே இருந்தது நல்லா இருந்தது ஒரு வயசு பொண்ணு அதுலயும் கல்யாணம் ஆகாத பொண்ணு பாடுற பாட்டா இது பாட்டு தான் பாடுறாளே ஒரு ராமயானம் பாரத பாடக்கூடாது பொண்ணுன்னா அட்டக்க ஒட்டுக்க இருக்கணும் இதா பொண்ணு கரெக்ட் கரெக்ட் அதான் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் நிறைந்த சங்கம் இது பாரில் கஜினி முகம் அது போல் படையும் எடுத்திட வேணுமடா பச்சை ஓந்தி போல் மாறாமலே பல கட்டி கட்டி என்று சேராமலே பட்டினியை போக்கணும் பஞ்சத்தையும் நீக்கணும் பட்டினியை போக்கணும் பஞ்சத்தையும் நீக்கணும் பாட்டாளி மக்களோடு கூட்டாளியாகணும் ஜமாய்க்கணும் ஜமாய்க்கணும் ஓ ஜமாய்க்கணும் ஜமாய்க்கணும் ஓ கத்தா நிறைந்த சங்கம் இது காரியம் கைகூடும் சங்கம் இது கடுபிடி உலகத்து தடியடி கலகத்து ஜமாய்க்கணும் ஜமாய்க்கணும் ஓ ஜமாய்க்கணும் ஜமாய்க்கணும் ஓ கத்தா நிறைந்த சங்கம் இது மறந்திடணும் பலகையில் தூங்கிட பழகிடணும் திங்கிலே படுத்து வாடாமலே உன் நெஞ்சிலே உறந்துங்கி ஓடாமலே சத்தியத்தை காக்கணும் அகத்தியத்தை காக்கணும் சத்தியத்தை காக்கணும் அகத்தியத்தை காக்கணும் கத்தி முனை தங்காமல் சுத்தி சுத்தி பாயணும் ஜமாய்க்கணும் ஜமாய்க்கணும் ஓ ஜமாய்க்கணும் ஜமாய்க்கணும் ஓ கத்தா நிறைந்த சங்கம் இது காரியம் கைகூடும் சங்கம் இது கொடுபிடி உலகத்து தடியடி கலகத்து ஜமாய்க்கணும் ஜமாய்க்கணும் ஓ ஜமாய்க்கணும் ஜமாய்க்கணும் ஓ கத்தா நிறைந்த சங்கம் இது பயத்தில வீரங்கியா துணிந்தே பிறந்த தோழர்களே அப்பாவி உலகத்தை திருத்திடுவோம் அடி உதைப்பட்டாலும் பொறுத்திடுவோம் கத்தி கத்தி பேசணும் புத்திமதி சொல்லணும் கத்தி கத்தி பேசணும் புத்திமதி சொல்லணும் ஒற்றுமையை காட்டி நம்ம வெற்றி கொடி நாட்டணும் ஜமாய்க்கணும் ஜமாய்க்கணும் ஓ ஜமாய்க்கணும் ஜமாய்க்கணும் ஓ கத்தா நிறைந்த சங்கம் இது காரியம் கைகூடும் சங்கம் இது கொடுபிடி உலகத்து தடியடி கலகத்து ஜமாய்க்கணும் ஜமாய்க்கணும் ஓ ஜமாய்க்கணும் ஜமாய்க்கணும் கத்தா நிறைந்த சங்கம் இது குருவே இவ்வளவு பணத்தை செலவழிச்சீங்க
தங்கத்தை வேற வச்சிருக்கீங்க, நீங்களா தலைவர் ஆயிட்டீங்க, எங்களை எல்லாம் மெம்பரா சேர்த்தீங்க, சந்தா வேற வாங்கிட்டீங்க, இந்த லட்சணத்துல ஆயுள் சந்தா வேற, நீங்களே பூமாலை போட்டுக்கிட்டு எங்களை கை தட்ட சொல்றீங்க, பேப்பர்ல 15 பக்கம் உங்களை பத்தி நீங்களே எழுதிக்கிறீங்க, காரியம் கைகூடும் சங்கம் பேர் வச்சிருக்கீங்களே, இதுவரைக்கும் எந்த காரியத்தை சாதிச்சிருக்கீங்க? இவ்வளவு நேரம் என் கூட ஒத்துமையா இருந்துட்டு இப்ப என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கேள்வி கேட்டா உங்களுக்கு கோபம், ஊராங்காசுல பொன்னாட போட்டிக்கிறாரு உங்களுக்கு சிரிப்பு. காரியம் கைகூடும் சங்கம் ஆரம்பிச்சது சரிடா, ஆரம்பிச்ச இந்த தேதி வரையில ஏதாவது காரியம் கைக்கு வந்திருக்கா? வந்தாதான ஆரம்பிக்கிறது? குருவே சம்பாதிக்கிட்டு என்னடா அது? ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணு என்ன அடிக்க வந்தாச்சு. அடிக்க வந்தாளா? அது யாரடாவா? சங்கத்துல இருக்கிற ஆண் பிள்ளைய கைதொட்டு அடிக்க வந்த பெண் பிள்ளை? வேற யாரும் இல்ல, எங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டு பொண்ணு. அடுத்த வீட்டு பொண்ணா? ஓஹோ, டேய் சும்மா விடப்படாது, கொஞ்சம் பொறுங்க 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 பாருங்க. அவளை நானே அவளை தவளையாவது என்னடா அது சொல்றேன் குரு, லவ் பண்றேன். திருப்பி என்னது? காதல் காதல் காதல். அவ ஒன்ன காதலிக்கிறாளா? இல்லையா, அடிக்க வர்றாளே. அடிக்க வந்தாளா? டேய் இந்த சங்க எங்க காரியத்தை சாதிச்சதுன்னு கேட்டீங்கல்ல, இப்ப இந்த காரியத்தை வந்து கை கூட வைக்கணும். புறப்படுங்க புறப்படுங்க. டேய் கேள்வி மேல கேள்வி கட்டியடா, கேள்வி மவனே வாடா. எனக்கு சங்கீத போட்டியில ராவுல பாத்தியராயா, நம்ம பொண்ணு சங்கீத போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா. உள்ளது உள்ளது. நமஸ்காரம். உள்ளது மாமா. உள்ளது. சீக்கிரம் கல்யாணம் வந்தா கேட்டோம். வாங்க மாமா. அதை என் கண்ணால பார்க்க குடுத்து வச்சிருக்கோமா இல்லையா? உள்ளது உள்ளது. யாரும் சுத்த புரியாதவனா இருக்க. கேள்வி எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி அப்படி தாண்டி நடக்கும். நடக்கட்டும் நடக்கட்டும். உள்ளது உள்ளது. மலர் கொடி மகிழ்ந்திடுவேனே, கவி குயில் போலே இந்தாதானாகவேனே, கவி குயில் போலே இந்தாதானம் பாடுவேனே, மலர் கொடி நானே மகிழ்ந்திடுவேனே, கவி குயில் போலே இந்தாதானம் பாடுவேனே, கவி குயில் போலே இந்தாதானம் பாடுவேனே, மலர் கொடி நானே மகிழ்ந்திடுவேனே. Thank you.
வேற அங்கேயே பாஞ்சு போல இருக்கு. டேய் உன் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குடா. அவன தெரியாது உனக்கு. பிளாட்பாரத்துல புஸ்தகம் வித்துக்கிட்டு இருந்தவன்டா, இப்ப பாட்டு வாத்தியாரா மாறி புலகம் பூவரை சேர்ந்து பேர வச்சுக்கிட்டான். வேறு யாரால் முடியும்? ஆமாம், ஹைஸ்கூல் படிப்பையும் முடித்து விட்டாய், சங்கீதத்திலும் முதல் பரிசை வாங்கிவிட்டாய். இனி மேல் படிப்பதற்கு எந்த காலேஜுக்கு போக போகிறாய்? நீ எந்த காலேஜுக்கும் போறதாக இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. நீ பட்டணம் போகத்தான் வேண்டும், மேலே மேலே அவசியம் படிக்கத்தான் வேண்டும். ஏன் சார், மேல படிக்க பட்டணம் தான் போகணும்னு என்ன? இந்த ஊர்ல காலேஜ் இல்லையா? இருக்கிறது. இருந்தாலும் அந்த அமைப்பே வேறு. சென்னை வீச்சடகம், சிங்கார ஜெரிகளின் கை வீச்சடகம், சகோதர மனப்பான்மையில் பழகும் கல்லூரி மாணவர்களின் பேச்சடகம். அப்புறம் என்ன? தாண்டு. தாண்டவா? ஆமாம், சென்னையை விட்டு கொஞ்சம் தாண்டினார் சரித்திரம் புகழ்பெற்ற மகாபலிபுரம். அங்கே சிற்றுளி பரிசு பெற்ற சிற்பங்களும் சிந்தனைய கிளரும் அற்புதங்களும் கற்பனை கட்டாத காவியங்களும் என் போன்ற கவிகளை மயக்கிடும் ஓவியங்களும் இன்னும் தனித்தமிழ் உயிர் பெறவில்லை வீரா. இல்லை என்றால் இன்னும் விவரமாக விளக்குவேன். அட்டி சேருப்பான் பய கவி மழையால போயிருந்தான். அவனை சொன்ன இன்னும் சொல்லுகிறேன். கடல் என்ற கன்னி, அலைகள் என்ற தன் கரங்களினா, சிறு மலைகள் என்ற தன் காதலனை, என் அன்பு ஆறுகிறது என்று கட்டி தழுவி மருவி ஆனந்த வெள்ளத்தில் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் சமயத்தை கண்டுவிட்டார். இரும்பு உள்ளமும் இழகிவிடுமே. ஐயா கவிதாயிரர், உள்ள இரும்பா இருந்தா எப்படி இங்க உயிரோட இருக்க முடியும்? இந்த ஞான துணியத்தோடு சேர்ந்து கொண்டு நீயும் நகைக்கலாமா? உள்ளது கனமா சொன்னேன், தப்பா? சரிதான், போ உள்ள. நான் பட்டணம் போயிட்டேன். உங்க மதுரமான கானத்தையும் கவிதையும் அடிக்கடி கேட்க முடியாம போயிடுமேன்னுதான் யோசிக்கிறேன். இன்றுதான் என் உள்ளமும் உடலும் எல்லை இல்லாத ஆனந்தத்தில் மூழ்கி தத்தளிக்கிறது. லீலா, லீலா, பல நாட்கள் உனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பலனை இன்றுதான் அடைந்தேன். வாடாத புஷ்பமே, வற்றாத செல்வமே, தேடா. மனமுலாவிடும் மானத தேவி, ஆ மனமுலாவிடும்
விடும் மானச தேவி மதனுரதியும் போல் வாழவே கம்பனும் வம்பனும் கண்டு மகிழ்ந்திடும் அங்கையே அருள்வாயினி இன்னும் இந்த மௌனம் ஏனோ வனிதா பாட்டு எப்படி இருந்தது பெரும் பரவாயில்ல தானா இல்ல இல்ல இது சுத்தமா கனகச்சிதமா நல்லாவே இருந்தது உள்ளதே சொல்ல போனா நான் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது இருக்க முடியாது ஏனென்றால் என்னுடைய அமுதகானம் உன்னை அந்தர்லோகத்திற்கு அழைத்து சென்று விடுமே அந்தர்லோகம் எங்க இருக்குது அது உங்க வீட்டுக்கு பின்னால நான் பார்த்ததே இல்லையே இங்க பாரு இதய வானத்திலே இன்பகரமான சந்திர மண்டலத்திலே இணைந்து விளையாடும் சந்திரனாகவும் அந்த சந்திர மண்டலத்தை பார்க்க செல்லும் ராக்கெட்டாகவும் அந்த ராக்கெட்டில் செல்லும் நாயாகவும் அதிலேயே வெச்சிக்கல நாயாகவும் ஒரு மாதிரி இந்த புலவர் புவரசு உன் தாசாதி தாசன் ஆகிவிட்டான் இஞ்சி ரசம் சாத்தா மாதிரி எரியுதே அலுவோடலே அண்ணமாவும் ஆசையினாலே கையும் ஓடலே காலு ஓடலே காத்து காத்து கவலையாகுது காதல் பானம் எகிரி பாயுது காத்து காத்து கவலையாகுது காதல் பானம் எகிரி பாயுது கழனியில் உன் ரூபம் காணுது கண்ணாட்டியை நானும் காணாட்டி போனா கையும் ஓடலே காலும் ஓடலே கண்ணம்மா கண்ணம்மாவும் ஆசையினாலே கையும் ஓடலே காலும் ஓடலே தப்பு
இதோ தாடையில போட்டுக்கிறேன். தப்பு தப்பு தப்பு. அடுத்தபடியாக மகாகவி ஷேக்ஸ்பியர் ஆண்டோனி அண்ட் கிளியோபாத்ரா என்ற காவியத்திலிருந்து ஒரு நடன காட்சி நடைபெறும். இதில் பங்கெடுத்துக் கொள்பவர்கள் மிஸ் லீலா அவர்கள் கிளியோபாத்ரா, மிஸ் ராதாராணி அவர்கள் ஆண்டோனி மற்றும் எங்கள் தங்க குழுவினர்கள். வணக்கம். Thank you.
காலங்காத்தால நான் யாரும் முகத்துல முடிச்சேனோ குரு என்ன சும்மனிக்கிறேன் அறிமுகப்படுத்தி வை என்ன விட எவ்வளவு மட்டமான பயெல்லாம் இருக்கிற என்ன போய் நீ இதெல்லாம் சொல்ல நான் யாருக்கும் அப்பா இல்லைங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அதுக்குத்தான் அங்க பாருங்க ரூமு வாடகைக்கு டப்பட்டு போட்டுருக்கோ மட்டமா என்ன நினைச்சு விடாதீங்க பசங்களுக்கு நான் ரூம் தர மாட்டேன் ஒன்னா குடும்பத்தனா இருக்கணும் இல்ல நல்லவனா வயசானவனா இருக்கணும் அவங்களுக்கு தான் கொடுப்பேன் ஓ என்னமா சைக்கிள் எடுத்து வை நல்லவனா வயசானவனா முருகா தம்பிரானே இணையின் தம்பிரானே குருவி சரணம் 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 முருகா எம்பிரானே என இந்த தம்பிரானே தற்குருவே சரணம் 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 நன்றாக இருக்கின்றது வீடு மிக மிக நன்றாக இருக்கின்றது மகனே வாடகை என்னவோ வாங்கிறது 50 உங்களை பார்த்தா 60 வாங்கலாம் என்ற எண்ணமா மகனே எதுக்கு சொல்றேன்னா உங்களை பார்த்தா பெரியவங்களா தெரியுது ஏதோ பார்த்த குறைச்சுக்கிட்டு மகனே வயதிற்கும் வாடகைக்கும் என்ன சம்பந்தம் 50 பெற்றுக்கொள் பாவம் தள்ளாத காலம் ஆம் தள்ளாத காலம் எதையுமே தள்ளாத காலம் மகனே இந்த குழந்தை என் குழந்தை சுவாமி ஒன்னே ஒண்ணு செல்லமா வளர்த்துக்கிட்டு வர்றேன் தெரிகிறது தெரிகிறது கஞ்சி காமாட்சி போல் காட்சி அளிக்கும் இவள் கண்களிலே லட்சுமிகளை தாண்டவம் ஆடுகிறது ஆடுகிறது அவங்க அம்மால அப்படியே உரிச்சுக்கிட்டு பிறந்தது புளிய மரத்திலே பூசணிக்காயா காய்க்கும் அப்பா பசியே எடுக்காது தாத்தா பக்கத்துல இருந்தா பக்கத்திலே வந்து விடு பிறந்தாய் வந்து விடு என் செல்ல மகனே இந்த குழந்தையின் பெயர் சரோஜான்னு பேர் சரோஜா சாதாரண ரோஜா அல்ல சரோஜா ஏதா உங்களுக்கு பேரு அட்ரஸ் என்னம்மா பெரியவங்களை அப்படி எல்லாம் கேட்கப்படாதம்மா விளையாடட்டும் விளையாடட்டும் குழந்தாய் சொல்லுகிறேன் கேள் தத்துவ வித்துவ தண்டி அலங்கார கிண்டல் சிங்கார தங்குவியல் சுவாமி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆமா அவர் சமாதி ஆயிட்டார்னு கேள்விப்பட்டது தப்பு பிரச்சாரம் யார் சொன்னது இல்லை அப்படி அல்ல அச்சமயத்தில் யாம் இமயத்திற்கு சென்றிருந்தோம் அங்கு 14 தங்கியிருந்தோம் தேன் சிங்கு கொடி விழாவிலே யாமும் கலந்து கொண்டோம் ஆமா
இவர் பேர் ஒரு நாள் கூட பேப்பர்ல வரலையே. அன்னைக்கு தான் நாம பேப்பர் வாங்கலையே. அப்படித்தான் இருக்க வேண்டும். நீ வாழ்க மகனே, வாழ்க. பிறகு யாம் தேச சஞ்சாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணி உள்ளோம். அப்படி தேச சஞ்சாரம் செய்து கொண்டு வரும் பொழுது கன்னியாகுமரியை பார்க்க வேண்டும் என்று எண்ணினோம். அதே போல் பார்த்து விட்டோம். எம்முடைய அனுபவத்தை கொண்டு சிறு நூல் திரட்டி விளம்பரம் செய்ய வேண்டும் என்றும் எண்ணி உள்ளோம். அதற்காகவே இவ்வூருக்கு யாம் வந்து உள்ளோம். இங்கு சில காலம் தங்கவும் எண்ணி உள்ளோம், எண்ணி உள்ளோம், எண்ணி உள்ளோம். கும்பிடமா, வாழ்க வாழ்க. உனக்கு கல்யாணம் நடக்கட்டும், சீக்கிரமே கல்யாணம் நடக்கட்டும். இந்த தங்கத்திற்கேற்ற தங்கவேலே கணவனாக வர. ஆபத்து, ஆபத்து, அதை சிந்தாது. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? உதவி செய்கிறீர்களா? செய்யத்தானே பார்த்துக் கொண்டிருக்கிறான் இந்த வயோதிகம். முதியோர் கல்வி நிதிக்காக ஒரு கதம் நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுல நான் ஆடுறேன். நீ ஆடுகிறாயா? தனியாகவா ஜதையாகவா? தனித்தமிழ் உயிர் பெற்று வருகின்றது. தீயை தவறாக நினைக்காதடி. அம்பியை என்னோடு நடனம் அடவாடி, அடவாடி என்னுடனே அடவாடி. நல்லா சொல்லி கொடுங்க. அப்படி என்றால் இந்த ஜதை உனக்கு பொருத்தம் தானே? ஆட்டம் பொருத்தம் தான், ஆள் பொருத்தம் இல்லையே. அப்படி என்றால் இந்த எதிர்வட்டுக்கு தகுந்த இடவட்டு தேவை. ஆமா தாத்தா. என்னுடைய மாணாக்கனை உனக்கு தெரியுமா? தெரியாதே. பேர் என்ன? வேலு தங்கம். வேலு தங்கம், வேலு தங்கம். கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்ததில்லையே. பார், நன்றாக பார், ஆடிப்பார், பாடிப்பார், அவனோடு பழகிப்பார். அப்படியா? அப்ப நாளைக்கு அவன் அனுப்பி வைக்கிறீங்களா? பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே. காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே நீ கண்ணே, என் மனதை விட்டு கொள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே. காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே நீ கண்ணே, என் மனதை விட்டு துள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே. பாசம் மீறி திஸ்ரதாளம் போடுதே, உன் பக்தன் உள்ளம் நித்தம் ஏங்கி வாடுதே. ஆசை வெட்கமறியாமல் ஓடுதே, என் அன்னமே உன் பின்ன ஜடையாடுதே. காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே நீ கண்ணே, என் மனதை விட்டு துள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே.
பதுமை போல காணும் உந்தன் அழகிலே நான் படகு போல தத்தளிக்கும் நிலையிலே மதுவை ஏந்தி கொந்தளிக்கும் மலரிலே என் மதிமயங்கி வீழ்ந்தேன் உன் வலையிலே காதல் தெய்வீக ராணி போதை உண்டாகுதே நீ கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே காதல் தெய்வீக ராணி போதை உண்டாகுதே நீ கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே முகத்தில் அடிச்ச மாதிரி கதவு சாத்திச்சானே சங்கீதம் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம் இங்கேதான் தெரிய வேண்டாம் இடியட் நான் மட்டும் அவ்வளவு தெரியாதவளா பழிக்கு பழி வாங்க இதாண்டா சரியான வழி இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு அந்த லீலா தானா வந்து உனக்கு தாளாட்ட போறானா தாளாட்ட போறானா என்ன குரு நல்ல சமயத்துல போய் கதவை சாத்த சொல்லிட்டீங்களா பொக்கு மாதிரி ஏங்கப்படாதா அந்த லீலா உன் காலடியில வந்து விழுந்து இரவும் பகலும் உங்களை எண்ணி எண்ணி கண்ணீர் விட்டு கவரும் இந்த ஏழைக்கு உங்கள் இருதயத்தில் இளவழிக்க கூடாதா அவளையை ஆதரிக்க கூடாதா அதிவரதி சாவித்திரியை போல் உங்கள் பக்கத்தில் இருக்க எனக்கு இடமளிக்க கூடாதா என் பிராணநாதா நானே பதவியை உதவி முதல்ல செய்ய வேண்டிய துரோகமே செய்ய வேண்டிய உதவி இதுதான்டா அவன் காவல் கடலை தாண்டறதுக்கு கப்பல் ஒட்டியா இருக்குன்னுடா ரொம்ப தேங்க்ஸ் குரு ரொம்ப தேங்க்ஸ் சரி வாங்க சங்கத்துக்கு போ இது நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க நான் அப்புறமா வரேன் Thank you.
தரியோ தரியோ ரோஜா போக்கிரியோ சாக்கிரியோ பொம்பளை நம்பளே ஏக்கிரியோ போக்கிரியோ சாக்கிரியோ பொம்பளை நம்பளே ஏக்கிரியோ ஜப்பானின் பைங்கிலியோ ஜாலியா பேசுவியோ தொக்கிடுவேன் நீ ஜோரா என் சுந்தரியே வாரா நம் போலே நடந்திடணும் நாட்டில் கலப்பு கல்யாணம் நம் போலே நடந்திடணும் நாட்டில் கலப்பு கல்யாணம் கல்யாணமா உங்கள் என்னை மறந்தது சரியாகுமா நீ கப்பல் கடந்து ஜப்பான் வந்தது முறையாகுமா மாணவனுக்கு உன் மனதை தானம் செய்து விட்டாய் காலம் நெருங்கி விட்டது கணவனும் நெருங்கி விட்டான் காமனும் புரிந்து கொண்டான் கவலைப்படாதே காரியம் கைகூடும் போய் படுத்துக்கொள் படுத்துக்கொள் தேடி வண்டுகள் ஒளிவரும் பொருள் நீ சர்வோஜாவாச்சே உன்னை தேடி நான் வந்ததிலே ஆச்சரியமில்லை சரோஜா உன்னை என்னால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை உன் ஆசையை என்னாலே அடக்க முடியவில்லை உன் உருவத்தை என்னாலே வெறுக்க முடியவில்லை ஐயோ நான் வெளியிருந்து உள்ள வரத்துக்கு என்ன பாடுபட்டிருக்கேன் உனக்கு தெரியுமா சர்வோஜா இந்த பாரு அந்த அப்பாரிதான் ஊர்ல இல்லையே தெரியாதபடி நான் உள்ள வந்திருந்தேன்னா அந்த குருட்டு கதவை தடியை எடுத்து போராடிக்கிற மாதிரி அடிச்சு போவாங்க என்ன எங்க அப்பா இல்லன்னா இந்த பாப்பா கூப்பிடுறேன் இரு சீக்கிரமா தெரியல தாத்தா
அவன் தாத்தா. அப்பா, அன்னைக்கு சைக்கிள் டேஷ் பண்ணான் சொன்னேனே அவன் தான் தாத்தா. நீ கனவுதான் கண்டிருக்கிறாய். அந்த சைக்கிளிலே நடந்த நிகழ்ச்சியை மனதிலே நினைத்துக் கொண்டு உறங்கியிருப்பாய். அவன் கனவிலே தோன்றி விட்டான். இல்ல தாத்தா இல்ல, என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். அவனோட இப்பதானே பேசிட்டு வர்றேன். இருக்கவே இருக்காது, நான் இங்குதானே அமர்ந்திருக்கிறேன். அப்படி இருந்தால் என் கால்களிலே விழுந்திருக்க வேண்டுமே. நீ நிச்சயம் கனவுதான் கண்டிருக்கிறாய். சில சமயம் கனவே நினைவாவது உண்டு. நீ மனதை திடப்படுத்தி கொண்டு போய் உறங்கு உறங்கு உறங்கு. எனக்கு அங்கு போக பயமா இருப்பாத்தா. பயப்படாதே, மீண்டும் அவர் வந்தார் என்று வந்து கூச்சல் இடு. நான் வந்து அவர் கூச்சல் நிறுத்தி விடுகிறேன். தைரியமாக போ. வாலிபனா இருந்தா சண்டைக்கு வரா, கணவனா இருந்தா போட விடுறான். மறுபடியும் வந்துட்டியா? வராம என்னால இருக்க முடியுமா? போகத்தான் நினைக்கிறேன். உன் பிடிச்சிருப்பு என்ன தடுக்குது. அடி எடுத்து வைக்கத்தான் நினைக்கிறேன். உன் அழகு என்ன மறைக்குது. எங்க சரோஜா, உன்னுடைய முத்தான வாயை திறந்து அத்தான்னு ஒரு வார்த்தை. அப்பா அப்பா அப்பா, அவன் ஊர்லயே இல்ல. அப்பா அப்பா அத்தா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை. ஆத்தா இவன் எந்த கத்துக்கத்தாள கணக்குறாங்க. இதோட சேர்ந்து நைசா எங்கடா சேர்ந்து
சாவல நிக்கிறான், கல்யாணத்துக்கு போகமா சுவரத்துக்கு அர்த்தம் சொல்றான், சாவல நிக்கிறான். இதெல்லாம் ஞானத்துல சேர்ந்துங்கடா, எங்க அம்மா போடுறா போடுறா போடுறா. அப்படி இல்ல, இங்க கொஞ்சம் கீழே போ,
இந்த விஸ்தார பதுமையே பார் பார் இங்கே பார் டான்ஸ் மாஸ்டர் வேலு தங்கம் இவரு சிங்கார தங்கவேலு சுவாமி கல்லு என்னடா இது யார் யார் என்னதான் சொல்றியா என்ன நாளுக்கு நாள் மரியாதை தெரியுது அது நீங்க சாமியாரா வந்ததும் நீங்க தான் நாங்களே சைக்கிள் காரனா வந்ததும் நீங்க தான் நாங்களே என்னுடைய வந்ததும் நாங்களே ஆமா இதோட நிப்பீங்களா இன்னும் பல வேஷங்கள் போட்டுக்கிட்டே போவீங்களா இல்ல சமாதானம் ஆயிட்டா இதோட நிறுத்திக்கிறேன் சண்டையாக இருந்த போட்டுக்கிட்டே போறேன் சமாதானம் ஆயிட்டேன்னா வச்சுக்கீங்களா சரி விடு கண்ணோடு கண் பேசி காதலை வீசி உன்னோடு என்னாலும் உலாவது எக்காலம் கண்மணி உன் கண்களும் கவி பார்த்தே அடிக்கடி இந்த மாதிரி உங்க கவிதைகளை கேட்டு கேட்டு என் காதெல்லாம் புளிச்சு போச்சு பாட்டுக்கு இப்ப என்ன அவசரம் கண்களும் கவி பாடுதே கண்ணே கண்களும் கவி பாடுதே உன்னாசையால் காலமெல்லாம் இன்ப காதலேவும் நீதியோடும் கண்களும் கவி பாடுதே உன்னாசையால் காலமெல்லாம் இன்ப காதலேவும் நீதியோடும் கண்களும் கவி பாடுதே பெண்மணி போலே மண்மேலே விளையாடும் நீ போலே மண்மேலே விளையாடும் கண்ணி நீயே பெண்மானே செந்தேனே கண்மணி நீயே பெண்மானே செந்தேனே காலமெல்லாம் என்பர் காதல் வேவும் மீதியோடுவும் கண்களும் கவி பாடுதே துணாசரால் காலமெல்லாம் என்பர் காதல் வேவும் மீதியோடுவும் கண்களும் கவி பாடுதே கவிகளும் கண் பாடுதே கண்களும் கண்களும் கவி பாடுதே 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 கண்ணே கண்களும் கவி பாடுதே 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 முடியவில்லை
நீ ஒரு தீர்மானம் வை. கல கல கலவன கங்கண சதங்க ஜிலு ஜிலுவன சேர்ந்து குலுங்க. கல கல கலவன கங்கண சதங்க ஜிலு ஜிலு ஜிலுவன சேர்ந்து குலுங்க. காவியமே ஓவியமே காவியமே குயில் ஓவியமே கருணை அமுத மழையும் பொழிய பரமரு ஜீவிதமே என் ஜீவிதமே. என்ன ஆகிறது காலா காலத்துல எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி அப்படி தானே நடக்கும். ஆமா ஆமா இந்த கேட்டு கேட்டு என் காலையே பூச்சி போச்சு. உள்ளது உள்ளது இந்த கேடு ஆண்டவன் புண்ணியத்துல லீலா முதல்ல பரீட்சையில பாஸ் ஆகட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். அப்பா நான் ஸ்கூல் போயிட்டாரு. சரிம்மா என்ன பரீட்சையில நல்லா பாத்து எழுதுறாருமே. பரீட்சையில பாத்து எழுத கூடாதுமா பாத்தாமத்தான் எழுதணும். இந்தம்மா நல்ல கவனமா பாத்து போறாங்க. நீ வேற சிரிச்சிருக்கியா மன்னர் கால வயசு எகர்னா 80 பேர்
புள்ளினா 90 பேர் தூக்குலாம் வேண்டாம். வேண்டாம். வேணும் வேணும். டேய் மன்னாரு. ஊதுனா 9 இடத்துல கரண அடிப்ப அவளுக்காட பயப்படுறது? இல்ல குரு. வேற யாராவதா இருந்தா அப்படியே அப்பளமா நொறுக்கிர மாட்டேன். பாரா 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 அடிச்சவள விட்டுட்டான். அடுத்தவள வந்து அப்பளமாக்குவாங்க. போடா அவங்க எடுத்து சோறு. ஏஹே நான் அதுக்கு சொல்லல. இவளை அடிக்கணும்னா மட்டும் எனக்கு மனதே வரல. ஏண்டாப்பா ஏண்டாப்பா ஏண்டா. டேய் நான் சொல்றத கவனமா கேள். எல்லாருமே கேளுங்க. டேய் பெண்களை கொஞ்ச வேண்டிய நேரத்துல தான் கொஞ்சணும். பெண்களை கொஞ்ச வேண்டிய நேரத்துல கொஞ்சணும். கேளா மாறனா பால ஒட்ட நறுக்கி போடுறேன். கரெக்ட் குரு. ஓஹோ விஷயம் அப்படியா? குரு நீ பாத்துக்கிட்டே இரு. இப்பவே போய் அவளை ஒரே அறையில பண்ணு 32 ஏட்டா காயம் தவிர என் பேர் மன்னார் இல்ல இது வேற நான் சொல்லணுமா?
உங்களுக்கு பாட்டு எழுதுதான் தெரியும் போல இருக்கு. பேர் மாத்திரம் தெரிச்ச புலவர் பூவரசன் வச்சுக்கிட்டு போதுமா? புராணங்களில் காவலுக்காக போராடிய வீர கதாநாயகன் எல்லாம் புறமுதுகியா கட்டினான்? இல்ல, நேருக்கு நேரு போர் செஞ்சாங்க. பின்ன இப்ப அத என்ன செய்ய சொல்றியா? என்ன இழுக்கிறீங்க? இல்ல அவன் வர
அடுத்து அம்மா சத்தம் கேக்குது வாங்க போய் என்னன்னு பாத்துட்டு வருவோம் நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க என் கார் சாட்சியா சொல்றேன் இத்தனை வருஷமா கார் ஓட்டுனதுல ஒரு ஈ எறும்பு மேல கூட ஏத்துனது கிடையாதுங்க நான் அங்க இருந்து கார் ஓட்டிக்கிட்டு வரும்போது யாரோ ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டது மாதிரி இருந்தது பக்கத்துல நிறுத்திட்டு போய் பார்த்தேன் யாரோ காலி பசங்க கண்டபடி அடிச்சு போட்டு ஓடி போயிட்டதா அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க ஆமாங்க ஆமா காலி பசங்க என் மன்னாரு யாரு பல்லாப்புக்கும் போக மாட்டானம்மா இந்த அப்பாவி அடிக்க எந்த பாவிங்களுக்கு மனசு துணிஞ்சுதான் தெரியலையம்மா அவசரப்படாதேம்மா நடந்தது என்னன்னு இன்னும் கொஞ்சம் விவரமா கேட்போம் அப்புறம் நாங்க இவரை பார்க்கும்போது இவருக்கு பிரச்சனையே இல்லைங்க கொஞ்சம் முகத்துல தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறம் கண்ணை முழிச்சு பார்த்தாருங்க அப்புறம் விலாசத்தை விசாரிச்சுட்டு காரில் ஏற்றிட்டு இங்க கொண்டு விட்டுட்டோம் இவ்வளவுதாங்க எங்களுக்கு தெரியும் கோவிச்சுக்காதீங்க நல்ல நேரத்துல உயிரை காப்பாத்துறீங்க நான் என்னென்னமோ பேசிட்டேன் மன்னிச்சுக்கோங்க ஆமா காலி பசங்க என்னாங்க அடிச்சு போட்டு ஓடி போயிட்டாங்களாம் அந்த சமயத்துல யாரோ ஒரு பொண்ணு கூட இவர் பக்கத்துல இருந்தா சொன்னாங்க மண்ணாங்க கட்டி பொண்ணுன்னா கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டாமா என் மன்னாரு கடவுளே எந்த அலங்காரம் இப்படி ஆளை விட்டு அடிக்க விட்டு அலங்காரப்படுத்துறா தெரியலையே ஆஸ்பத்திரி கொண்டு போனா பல இடங்கள் வரும்னு இவரே டாக்டர் கைலாசி எடுத்து கொண்டு போக சொன்னாருமா அவர் தான் கட்டி விட்டு அழிச்சாரு நல்ல சமயத்துல உதவி கேட்டீங்க உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு நாங்க போயிட்டு வரோம் வரோங்க சரிங்க போயிட்டு வாங்க ரொம்ப நன்றி மன்னாரு இன்னைக்கு யாரு மாத்திரம் முடிச்சாமா காலையில மன்னாரு அழையாடா வருத்தப்படாதம்மா எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி அப்படி தானே நடந்து சீரும் இதுக்காக வருத்தப்பட்டு என்ன செய்யறது நல்ல வலிக்குதையாப்பா பண்ணாது ஆமா உன்னை அடிச்ச அந்த காலி பசங்களை யாரையாவது உனக்கு அடையாளம் தெரியுமா குழந்தை ஞாபகப்படுத்தி பாரு நான் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்றேன் போகட்டும் உன் பக்கத்துல யாரோ ஒரு பொண்ணு இருந்ததாக சொல்றாங்களே அதையாவது உனக்கு தெரியுமா சொல்லுமாரு சொல்லுமன்னாரு காலி பசங்களோட சேர்ந்துகிட்டு உன்னை இந்த மாதிரி அடிக்க வச்ச அந்த பொண்ணுக்கு சரியான புத்தி ஒரு முடியா செய்யறேன் சொல்லு யாரு அந்த பொண்ணு சொல்லு சொல்லியா சரி அந்த பொண்ணை பத்தி ஏதாவது சில அடையாளம் சொல்ல முடியுமா தெரியாது அப்படி பிரமாதம் இல்லை
டேப்லெட்ஸ் 2 மணிக்கு ஒரு தடவை கொடுங்க. நான் மிக்சர் ஆன் சொல்றேன். இப்போ டேப்லெட் கொடுமா. நான் வரேன். என்ன அடி என்ன அடி என்ன அடி நல்ல அடி நல்ல அடி குரு. டேய் உனக்கு விழுந்த அடியில நான் ஒரு அடி கூட வாங்க முடியாதுடா. வாங்கனே நிச்சயமா அப்பவே உயிர் போயிருக்கும். ஆமா ஒதுக்கிறியா? அரே உன் உடம்பு குணமாகட்டும். அவளை நான் என்ன செய்யறேன் பாரு. உன்னை அவ ஆம்பளை விட்டுல அடிக்க சொன்னா 10 பொம்பளைகளுக்கு பணத்து கொடுத்து அவளை நான் கிங்காம் குத்து குத்த சொல்லல. டேய் உண்மையில அவ பொண்ணு இல்லடா. கடவுள் 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 அவ கால விழுந்து கற்பூர ஆராய்ச்சி எடுத்துட்டு வர்றதுதானே? குரு இது அப்பவே மறந்து போச்சு. இப்ப போயிட்டு வந்துருச்சுமா? மூலகட்ட பயன். டேய் நானும் உலகத்துல எவ்வளவோ பொம்பளைகளை பாத்திருக்கேன். படா ராட்சசி. குரு நீங்க 1000 சொல்லுங்க இவன் காலையில விழாது. ஏன்னா இவன் கால தான் ஒன்றே டிராபிக் ஆச்சு. இதுல வா இதுல விட்டு. இவன் விட்டாலும் சரி விடலைனாலும் சரி அவ விட போறதில்ல. இப்பவே பொங்க பானைக்கு வேடு கட்டின மாதிரி கட்டி உட்கார வச்சிருக்குது. அடுத்த தடவை பார்த்தா போலதான் நடக்கும். ஆமா குரு அவ பொண்ணல்ல. பூதம் இப்ப எப்படி இருக்கு?
இந்திய விட இப்ப லீலா எங்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கான். உன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்குறேன்டா. உன் காவலை பத்தி கேக்குற. உன் காவல்ல கட்டரம்ப விட்டு கடிக்க வைக்க என்னடா ஏங்குற? ஆரம்ப காவல்லதான் உனக்கு சவுக்கியும் குடப்பு கட்டி எடுத்து காட்டுனா. கண்ண சின்னம் அவரை வரைக்கும் அரங்கா பாட்டு மாத்தியாரோட பயிட்டு பத்து பேரை விட்டு மண்டிய உடைச்சு சொல்லி படுக்க வச்சுட்டான். படுக்க வச்சுட்டு பொண்டாட்டி புருஷனுக்கு செய்யற பணிவிடைய விட பத்து மடங்கு அதிகமா இருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன குரு அர்த்தமெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்ப மணி ரெண்டரை. அப்படி வருவாங்க எங்களை ஏற இறங்க பாப்பாங்க. என்னங்க அவருக்கு நிறைய ஓய்வு வேணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. வெளிய போ. அவ்வளவு தூரத்துக்கு ஆகி போச்சா? வர்றேன். உனக்கு இவ்வளவு சோட சோகனம் செய்யற காரணம் என்ன தெரியுமா? அந்த பாட்டு வாத்தி மேல நீ கிரிமினல் கேஸ் போட்டுருவேன்னு பயந்துகிட்டு இப்படி எல்லாம் செய்யற காக்கா பிடிக்கிறான். நீ கேர்ஃபுல். நான் வர்றேன். இந்த செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு மாதிரியா இருக்கீங்க, சாப்பிட மாட்டீங்களா? வேண்டாம். ஏன்? அத்தைங்க சமையல் செய்றாங்க. அவங்க உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா? அவங்க ஒண்ணும் கொடுக்கல, நானே தான் கொண்டு வந்தேன். நீங்க எதை எடுத்துட்டு வரணும்? அது சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சாப்பிடுங்க. அதான் அப்பவே வேண்டாம் சொன்னேனே. ஏன் என் கையினால கொடுத்து சாப்பிட மாட்டீங்களா? அத்தை உங்களை இந்த வேலை எல்லாம் செய்ய சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்க ஒண்ணு செய்ய சொல்லலைங்க, நானா தான் கொண்டு வந்தேன்னு சொன்னேனே. நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இதை கொண்டு வரணும்னு கேக்குறேன்? இதுல என்ன சிரமம்? சிரமமா லீலா? உன்னுடைய திட்டம் எண்ணம் வேஷம் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு. உங்க பாட்டு வாத்தியார கிரிமினல் கேஸ்ல மாட்டி ஜெயில போட்டு எங்க கேவலப்படுத்த போறோம்னு நீ இப்ப என்ன காக்கா பிடிக்கிற இல்ல? உன் கபட நாடகத்தை நான் புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு என் மண்டல ஒண்ணு களிமண் இல்லன்னு. மண்டல மட்டுமா? உங்க உடம்புல ஒரே களிமண் தான் இல்ல. என்ன இவ்வளவு கீழ்த்தனமான புத்தி வருமா? எனக்கு இவ்வளவு கீழ்த்தனமான புத்தி வருமான்னு சொல்லு. உயிரை எனக்கு வேண்டவே வேண்டாம்.
இனிமே சோறு திங்க மாட்டேன், பால் குடிக்க மாட்டேன், தஞ்சி குடிக்க மாட்டேன், பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன், ஒரு மூச்சு கூட விட மாட்டேன். மன்னாரு, ஏன்டா எப்படி எல்லாம் பேசுற? எதுக்குடா இந்த பிடிவாதம் பிடிக்கிற? ஆமா, இனிமே ஒரே பிடிவாதம் தான். இந்த வாழ்க்கை பூரா ஒரே பிடிவாதம்னு வாழ்க்கையா வாழ்க்கை பாலா போல வாழ்க்கை. எதுக்காக இந்த வாழ்க்கை? யாருக்காக இந்த வாழ்க்கைன்னு கேட்க. எனக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, அப்பா இல்ல, தங்கச்சி இல்ல, அட பொண்டாட்டியும் இல்ல, பிள்ளை குட்டிகளும் இல்ல. இப்படி ஒண்டி கட்டியா இருந்தா என்ன, செத்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். நானும் ஒரு பேச்சு தான் சொல்றேன். என்ன எப்படி இருக்கீங்க? என்ன சமாச்சாரம்? உங்களுக்கு என்ன வேணும், ஏது வேணும் அப்படின்னு அன்போடு கேட்கறதுக்கு. எனக்கு ஒரு ஆள் இருந்தா நான் இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறது நியாயம். அப்படி ஒருத்தருமே இல்லாமல் வெறும் கட்டையா வெட்டு கட்டையா இந்த உலகத்துல இருக்கிறத விட செத்து தொலைதான் உத்தம். ஏண்டா சாகணும், எதுக்காக சாகணும்? ஆண்டவ அருளால உனக்கு ஆசி இல்லையா, அருமை மாமா இல்லையா? யாரு இருந்து என்ன புண்ணியம்னு கேட்கறேன். ஏதோ அடிபட்ட நேரத்தை மூல கோளாறுல ஏதோ தவறு செஞ்சிட்டேன். அதுக்காகத்தான் இப்ப நான் சொல்ல முடியாத வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேனே. அத பார்த்தோம், உண்மையை தெரிஞ்சோம், இப்படி என்ன இன்னும் சோதிக்கலாமா? கொஞ்சமாவது நெஞ்சில ஈவு, இரக்கம், தயவு, தாட்சண்யம், அன்பு, பச்சாதாபம், இதுகளை ஏதாவது ஒண்ணு இருக்க வேண்டாமா? வேண்டாம் மன்னாரு, எனக்கடா இல்லைங்கிற. இந்த அண்ணாரு, உன் தலைவிட்டதுனால மூளை பிரண்டு போச்சா? இந்த பருப்பு இப்படி படுக்கையில இருந்தா உடம்பு கெட்டு போவோம். மாயா வந்து கொஞ்சம் கஞ்சியாவது சாப்பிடு. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் மன்னாரு. என் கண்ணு இல்ல சொன்னா கேளுப்பா. இப்படி ஒண்ணும் சாப்பிடாம பட்டினியா கிடந்தா உடம்பு என்னத்துக்கிட ஆகும்? என் கண்ணல்ல இப்படி புடிவாதம் செய்யாதடா. ஐயோ என் மனசு அப்படி புண்படுத்தாதடா. இந்த இந்த பாலையாவது சாப்பிடு. இந்தப்பா வேண்டாம். வேண்டாம்னா பேசாம போகாத. என்ன தொந்தரவு செய்ய வேண்டாம். இப்ப என் மனசு சரியில்லை. பச்சை குழந்தை பசிக்கல? இல்ல. போறது பட்டணுங்க, பேசுறது ஜமீன்தார் கல்யாணம். கொஞ்சம் கன இனமா இருக்க வேணாமா? அதுக்கு 200 ரூபாயாவது கொடுங்க. 200 ரூபாய் குழந்தை கொடுத்து தொலை. நல்ல வார்த்தையா சொல்லி கொடுங்களேன். சேமா போயிட்டு லாபம் ஆவையா? சின்ன வயசுல இருந்தே நான் அவரோட நகமும் சதையும் போல பழகிட்டு வர்றேனே. உங்க கோலாவும் போத்திரம் காரணம் கணக்கு தெரிஞ்சுத்தானே இங்க வந்தேன். அப்படி ஒருவேளை உங்களுக்கு பொருத்தமான இடமா இல்லேன்னு என் மனசுல பட்டிருந்தா நான் இங்க வருவேனா இல்ல வருவேனான்னு கேக்குறேன். அது சொல்றாங்க, பையன் சின்ன வயசா, அழகா, லட்சணமா, நிறைய சொத்துள்ளவனா, எங்க வீட்டு மருமகன் நாங்க சொல்லிக்கிறாப்புல இருந்தா போதும். அதாவது தாண்டவராயா, மருமகன் நம்ம பொண்ணுக்கு பொருத்தமாகும், ஒழுக்கமும் பண்புள்ளவனாக இருக்கணுங்கிறது தான் என்னோட ஐடியா. சரி, அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க. என்ன? இன்னைக்கு நல்ல நாள், முகூர்த்த நாளும் கூட, இப்பவே என்னோட பருத்து வாங்க. இந்த ரயில்ல ஏறி நல்ல விதமா காரியத்தை முடிச்சுக்கிட்டு அடுத்த ரயில்ல திரும்பிடலாம். ஐடியா பெரிய நமஸ்காரம் பண்ணிக்கப்பா. சீக்கிரம் கல்யாணம் ஆகி செல்லமா ஒரு பேரனை பெற்று பெருவாழ்வு வாழணும். புறப்படுங்க. புறப்படும். என்னங்க போகும்போது நல்ல சகனம் பார்த்து போயிட்டு வாங்க. என்னம்மா? அம்மா, என்னை பெற்று வளர்த்து இவ்வளவு பெரியவளா ஆக்கினது பாடின் கிணத்துல கண்டத்துக்குத்தானா அம்மா? இந்த கிழவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கறதை விட உங்க கையாலேயே என்ன கொண்டுடுங்க. கிழவனுக்காவது கல்யாணம் ஆகுது என்னம்மா சொல்ற? இதோ இந்த போட்டோவை பாரு. நிறைய மேச, வழுக்கு தலை. இந்த படம் உனக்கு எப்படிமா கிடைச்சது? அந்த தரைய மறந்து வச்சுட்டு போயிட்டான். அர பொண்ணம்மா, நீ இது மாப்பிள படமா இருக்காது, ஒருவேளை அவங்க அப்பா படமா இருக்குமா? சரிதான், நீ ஒண்ணு இங்க பாருமா, இங்க பாரு, பெரிய எழுதுல எழுதிருக்கு, கஞ்சம் பட்டி ஜமீன்தார் கழுகாசலம் பிள்ளைன்னு. அட நாசமா போனே.
உங்க அப்பாவுக்கு அப்பா மாதிரி இல்ல இருக்கா மாப்பிள்ள இந்த ஆளை பார்த்துட்டு உங்க அப்பா தான் சம்மதிப்பாராமா இந்த பாருமா எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பொண்ணு உன் சுகத்தை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு பெருசு இல்ல நீ கவலைப்படாதம்மா உன் இஷ்டம் போல மாப்பிள்ளைய நாங்க தேடி வைக்கிறோம் என்னம்மா சும்மா சொல்லுமா எனக்கு மாப்பிள்ளைய தேட கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்தானே நானே யாரம்மா அவரு ரொம்ப நல்லவரம்மா அவரை பார்த்த நீங்களே சந்தோஷப்படுவீங்க அவர் அழகு அந்தஸ்து அடக்கம் ஒடுக்கம் அப்படிப்பட்டவரை பார்க்கவே முடியாது அம்மா அவர் பாடினாருன்னா நாள் போற கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எப்படியாப்பட்ட சாரீரம் தெரியுமா அவர் பாட ஆரம்பிச்சுட்டாருன்னா அப்படியே மேமறந்து போறதும்மா அப்படியாம்மா ஏன் இவ்வளவு நாளா எங்க கிட்ட சொல்லாம இருந்த உங்ககிட்ட சொல்ல ஏதாவது சொல்லுவீங்களோன்னு பைத்தியகார பொண்ணம்மா நீ இந்த பாருமா நாளைக்கு இவங்க பிறந்த நாள் ஆனதுனால அந்த பையனை வர சொன்ன பாப்போம் சரிதாம்மா மகாபலி சக்கரவர்த்தி மாதிரி காரில் போயிட்டான்டா ஏன் நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரப்போறாங்க ஒரு பாட்டு பாடு என்ன நானா பாடணுமா ஆமா ஏன் பாரு பாரு ரொம்ப தேங்க்ஸ் பாடுனேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா ஐயோ
இது வேற விஷயம், நீ இடத்த காலி பண்ணு. எம் வீட்டுல வாடகைக்கு வந்திருந்துகிட்டு என்னைய காலி பண்ண சொல்றீங்களா? போச்சுக்காரமா போச்சுக்காரமா வாடகை தந்துடுறேன் இப்போ.
எனக்கா இந்த பாட்டு மறுபடியும் பாடுறீங்களா? ஓ மாலையில் மலர் தோலையில் மது வேண்டும் மலரும் நீரே, மனம் கனியாத இன்னும் புரியாத மன்றாடும் பெண்கள் நானே. ஓ மாலையில் சரோஜாவா, ரொம்ப கெட்டிக்காரி, மகா மூலக்கன். ஆமா ஆமா, அவன் மூளையை கட்டிட்டு போய் எக்ஸிபிஷன்ல போய் வைக்கிறேன். போடா பைத்தியக்கார பயன், இப்படி நம்ம கூட்டு வெளிச்சமாயிடும் நான் என்ன தடா கண்டேன்? பானை செய்யறவனுக்கு 14 வேலை, போட்டு உடைக்கிறவனுக்கு 1-4 வேலைங்கிற மாதிரி நம்ம கூட்டு வெளிச்சம் ஆகி போச்சு. நான் ஒரு முடிவு செய்திருக்கேன். என்னம்மா? அந்த தஞ்சம் பட்டு ஜமீந்தா கைகாஜலம் பிள்ளைத்தான் நான் கல்யாணம் செய்துட்டு போறேன். நீயா உனக்கு என்ன பைசை இருக்கே முடிச்சுட்டா என்ன? ஏமா எது பெருத்தாலும் ஆத்திரமும் அவசரமும் தானா? ஆத்திரமும் இல்லை கீத்திரமும் இல்லை, சீக்கிரம் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். திடீர்னு அப்படி உனக்கு என்னமா வந்தது? இவ்வளவு வயசானவனை கல்யாணம் செய்துக்கணும்னு நேற்றுதான் சொன்னேன். யாரோ ஒரு நல்ல பையன் இருக்கா, அவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அம்மா அதை பத்தி இப்ப ஒண்ணும் கேட்காதீங்க. நான் கஞ்சிப்பட்டி ஜமீன்தாரத்தான் கல்யாணம் செய்து போறேன். லீலா, எதையும் நல்லா யோசிச்சு தான் ஒரு முடிவுக்கு வரணும். அம்மா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கப்பா. மணந்தா அந்த ஜமீன்தாரைத்தான் மணப்பேன். நீங்க மறுத்தா நான் மணல படைக்கலதான் படுப்பேன். கொஞ்சம் போறதான் திங்கிங்ல இருக்கிறேன். மன்னர் சார், மன்னர் சார். எனக்கு கல்யாணம் ஆகப்போகுது. பத்திரிகை அனுப்புறதை விட நேர்ல அழைக்கிறது தானே முறை? ஆமாமா. நீங்க கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும். வரேன் வரேன். நீங்க தான் பாட்டு கச்சேரி செய்யணும். சரி இரு மன்னர்ப்பா. தயவு செய்து எனக்கா இந்த பாட்டு மறுபடியும் பாடுறீங்களா? மாலையில் மலர் தோலையில் மது வேண்டும் மலரும் நீரே, மனம் கனியாத இன்னும் புரியாத மன்றாடும் பெண்கள் நானே. ஓ மாலையில் சரோஜாவா, ரொம்ப கெட்டிக்காரி, மகா மூலக்கன். ஆமா ஆமா, அவன் மூளையை கட்டிட்டு போய் எக்ஸிபிஷன்ல போய் வைக்கிறேன். போடா பைத்தியக்கார பயன், இப்படி நம்ம கூட்டு வெளிச்சமாயிடும் நான் என்ன தடா கண்டேன்? பானை செய்யறவனுக்கு 14 வேலை, போட்டு உடைக்கிறவனுக்கு 1-4 வேலைங்கிற மாதிரி நம்ம கூட்டு வெளிச்சம் ஆகி போச்சு. நான் ஒரு முடிவு செய்திருக்கேன். என்னம்மா? அந்த தஞ்சம் பட்டு ஜமீந்தா கைகாஜலம் பிள்ளைத்தான் நான் கல்யாணம் செய்துட்டு போறேன். நீயா உனக்கு என்ன பைசை இருக்கே முடிச்சுட்டா என்ன? ஏமா எது பெருத்தாலும் ஆத்திரமும் அவசரமும் தானா? ஆத்திரமும் இல்லை கீத்திரமும் இல்லை, சீக்கிரம் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். திடீர்னு அப்படி உனக்கு என்னம்மா வந்தது? இவ்வளவு வயசானவனை கல்யாணம் செய்துக்கணும்னு நேற்றுதான் சொன்னேன். யாரோ ஒரு நல்ல பையன் இருக்கா, அவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அம்மா அதை பத்தி இப்ப ஒண்ணும் கேட்காதீங்க. நான் கஞ்சிப்பட்டி ஜமீன்தாரத்தான் கல்யாணம் செய்து போறேன். லீலா, எதையும் நல்லா யோசிச்சு தான் ஒரு முடிவுக்கு வரணும். அம்மா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கப்பா.
மனந்தா, அந்த ஜமீன்தாரைத்தான் மனப்பேன். நீங்க மறுத்தா நான் மனம் படுக்கலதான் படுப்பேன். கொஞ்சம் போறதான் திங்கல இருக்கிறேன். மன்னர் சார், எனக்கு கல்யாணம் ஆக போகுது. பத்திரிகை அனுப்புறதை விட நேர்ல அழைக்கிறதானே முறை. நீங்க கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும். நீங்க தான் பாட்டு கச்சேரி செய்யணும். பத்திரிகையில பேர் போட சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம். ஏ மிஸ்டர், இன்னொரு முக்கியமான சமாச்சாரம். என்ன? நான் யார் கல்யாணம் செய்து போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? மரண வாக்குமூலத்தை படிக்கிறேன். வாழ்க்கையதான் எழுதி வச்சிருக்கிறேன். கேளு, மரண வாக்குமூலம் திருச்சுக்கோ, திருச்சுக்கோ. நான் தூக்கு போட்டுக் கொள்ள காரணமானவர்கள் யாருமே இல்லை. அவ மஞ்ச கயர் கட்டிக்கிறாடா, நீ இந்த கயர்ல தொங்குடா. என் காதல் தோல்வி இதயத்தை சின்னாபின்னமாக்கி விட்டது. இனி இந்த உலகில் உயிரோட இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஆகவே நான் இந்த முடிவுக்கு வந்தேன். முடிவுக்கு வந்த நீங்க எல்லாம் சேர்ந்துதானே இந்த முடிவு பண்ணீங்க அப்படின்னு ஒரு வரியை எழுதிபிடுங்க. சரி, நீ தூக்குல ஆடு, நான் அங்க உட்காந்து எழுதுறேன். இந்த இதுல வரையை எழுத்த போடு. அது நீங்களே போட்டீங்களா? அப்ப ஒண்ணு செய்ய, நீ இறங்கிக்க, நான் தூக்கு போட்டு தொங்குறேன். முன்னால வந்து கொஞ்சம் புனிச்சுக்குங்க. சரி, அழுவாதடா பொண்ணு. போடுறேன், நல்லா போடுறேன். போடு, வேணா இருக்குடா. அங்க கையிட்டு போடுச்சுன்னா அங்க பேன எடுத்து போனாரு. மஞ்சிதா,
மூர்த்த வேலை நெருங்கிட்டான். சீக்கிரம் எழுதுமா? அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். வேண்டாமா? என்ன நீ சொல்ற? நாங்க உன்னை இந்த கணவனை கல்யாணம் செய்து கொச்சோம்னா என்ன நீ செய்ய முடியுதானம்மா? நாங்க எவ்வளவோ சொல்லி கேட்காம யான தந்தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டுக்கிட்டு இப்ப வருத்தப்பட்டு என்னமா செய்யறது? ஆமா, அவசர புத்தினால அப்படி சொல்லிட்டு அந்த மன்னார் மேல இருக்கிற ஆத்திரத்தினால இந்த கேவனை கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு. அம்மா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கம்மா. அது எப்படிமா முடியும்? அப்படி செய்தா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? பத்து பேத்துக்கு முன்னால தலை நிமிந்து நடக்க முடியுமா? அம்மா, இது மரண வாக்கு மூலம் பாக்கெட்ட வச்சுதான். இப்ப நீ செத்து போன மாதிரி பெருமா கோயில பெரிய மணி அடிக்கிறப்பா கண்ண ஊத்திக்கிற வாயில ஊத்திக்கிறேன். கூடாது முகத்து நேரம் இருந்துச்சு. என்ன பாயும் கணத்துல தள்ளிடாதீங்க, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நித்துடுங்க. அப்படி பாயும் கணத்துல தள்ளிட்டா நான் உயிர் வாழ மாட்டேன், வாழ மாட்டோம்மா. ரெடி, ஒன் டூ. அடிபட்ட நேரத்துல நீ அடிக்கடி அவனுக்கு உதவி செஞ்சு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பானே. அம்மா லீலா, ஆஹ்
ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே